ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். டிஎன்இஏ 2024 கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறவங்களா நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க, உங்களுக்கு நாட் அலாட்டட் அப்படின்னு வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த நேற்று நமக்கு ரேங்க் லிஸ்ட் வெளிவந்துருச்சு. ரவுண்ட் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சாய்ஸ் ஃபில்லிங் அப்போது உங்களுக்கு வேக்கன்சி லிஸ்ட்டுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. நீங்கள் எந்த காலேஜில் இருக்க எந்த டிபார்ட்மெண்ட்டை வேணாலும் கொடுக்கலாம். இப்போ சாய்ஸஸ் அன்லிமிட்டடாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும். என்னோடய சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இப்படி இல்லாட்டி கண்டிப்பாக உங்களுக்கு நாட் அலாட்டட்னு வரதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது. உங்களோட கட் ஆஃப் வந்து 187 அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் கட் ஆஃப் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 187 இருக்குன்னா உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுக்குற சாய்ஸஸ்லாம் வந்து 200 கட் ஆஃப் எடுத்தால் கிடைக்கிற காலேஜஸையும் நீங்கள் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சிஇஜி, சிஎஸ்இ, சிஇஜி ஐடி, சிஏஜி, சிஎஸ்இஎஸ்எஸ், இது மாதிரியான காலேஜஸையும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அன்லிமிட்டடாக கொடுக்கலாம் சாய்ஸஸ் அப்படின்றனால என்ன காலேஜ் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்குற காலேஜஸ்லாம் வந்து 200 கட் ஆஃப் எடுத்தால் கிடைக்கிற காலேஜஸ் கூட கொடுக்கலாம். பட் அது மாதிரியான காலேஜஸை மட்டும் கொடுத்துட்டு விட்டுறக்கூடாது. நான் டாப் 5 காலேஜஸ் மட்டும்தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு விட்டுறக்கூடாது. நீங்கள் கொடுக்குற லாஸ்ட் ஆப்ஷன் போன வருஷம் 180 கட் ஆஃப்க்கு என்ன காலேஜில் என்ன டிபார்ட்மெண்ட் கிடச்சிச்சோ அதையும் நீங்கள் கொடுக்கணும். உங்களோட 187 இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் போன வருஷம் 197 கிடச்சதையும் கொடுக்கணும். போன வருஷம் 177-180 கிடச்சதையும் நீங்கள் கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கண்டிப்பாக அலாட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த வருஷம் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதனால் நீங்கள் கண்டிப்பாக நிறையா சாய்ஸஸ் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் 187 இருந்தீங்க அப்படின்னா 177-178 போன வருஷம் எந்த காலேஜில் எந்த டிபார்ட்மெண்ட் கிடச்சோ அதையும் நீங்கள் கொடுக்கணும். ஸோ டாப் காலேஜில் நீங்கள் ஆர்டர் பண்ணுறது தான் பெரிய விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ஆர்டராக கொண்டு போயிட்டு ஒரு டயர் 3 காலேஜை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த காலேஜ் தான் அலாட் ஆகும். ஸோ எப்படி ஆர்டர் பண்ணுறீங்க, எதை ஃபஸ்ட்டு போட போகிறீங்க, எதை செகண்டு போட போகிறீங்க, எதை தேர்டு போட போகிறீங்க அப்படின்ற விஷயத்தை ரொம்ப கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஃபீஸ் ஸ்ட்ரக்சரையும் ஒரு தடவை தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.